பரவாயில்ல ராமு, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை நிக்காக்கு நடத்தி வைக்கிறது 10 தடவை மெக்காவுக்கு போனதுக்கு சமம். இந்த ராமு இப்படி பாபா. என்ன மீனா வெக்கமா? இப்ப சந்தோஷம் தானே? அப்பா, இந்த நாளுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன். இன்னொரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு தாலி ஏறிடும். அம்மா, உன் கல்யாணம் அப்போ? உன் கல்யாணம் நடந்தா என் கல்யாணம் நடந்த மாதிரி தானே? மாப்பிள்ளையாரு தெரியாத மாதிரி தானே கேக்குற? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, சீக்கிரமா மாப்பிள்ளை வர சொல்லுங்க. இதோ இப்ப வந்துருவாரு. ராமு, இவ்வளவு நேரமாகி மாப்பிள்ளை வரலையே? அதான் பாவா, எனக்கு ஒன்னும் புரியல. கார் வந்துருச்சு, மாப்பிள்ளை வராரு. வராமா? சீக்கிரமா சீக்கிரம். என்ன தேடுறீங்க? மாப்பிள்ளை வரலீங்களா? மாப்பிள்ளை வரலீங்களா? யாருக்கு யார் மாப்பிள்ளை? மாப்பிள்ளை வரலன்னு யாரை கேக்குறீங்க? இவன் தான் சின்ன பையன், முட்டாள்தனமா தன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டான். நீங்க வயசுல பெரியவரு, உங்களுக்காவது அறிவு வேண்டாம். கல்யாணத்தை இன்னைக்கு வச்சுக்கலாம்னு நீங்க தானே சொன்னீங்க? சொன்னேன். இவன் தங்கச்சி கல்யாணத்தை நீங்க வச்சுக்கலாம்னு சொன்னேனே தவிர, அந்த கல்யாணத்துக்கு என் மகன் தான் மாப்பிள்ளைன்னு நான் சொன்னா? கத்துனா ஏன்பா கத்துற? பணக்கார உதய காமிச்சேன்னு நினைக்கிறிய? பாமர குடிசல பிறந்தடி, பணக்காரத்துல மாப்பிளைய பார்த்து நீ ஒரு பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டேன். கூட்டுறவு சங்கங்கிற உருப்படாதோட ஆரம்பிச்சு ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சேன். பாட்டாளி மக்களுக்கு பாடுபடுறேன்னு சொல்லி பகல் வேஷம் போட்டேன். நீ போட்ட இத்தனை வேஷங்களுக்கு நான் போடுற இந்த வேஷம் ரொம்ப சாதாரணம். ஆரம்பத்திலேயே உன்ன நான் எச்சரிச்சேன், நீ கேட்கல. நீ என்ன அலட்சியப்படுத்துற? உன்னை அவமானப்படுத்துறதுக்காகத்தான் நான் இந்த நாடகத்தை போட்டேன். பாத்து, இன்னைக்கு உன்னுடைய தங்கச்சி கல்யாணம். என் சார்பா மைப்பணம் 10 ரூபாய். பகட்டாலையும் பணக்கார திமிர்னாலையும் இப்ப கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா வர்ற முகூர்த்தத்துல என் தங்கச்சி கழுத்துல உன் பையனை நான் தாலி கட்ட வைக்கல. என் பேர் ராமு இல்ல. ஒத்தனம் நினைக்க மாட்டான், நினைச்சா முடிக்காம விட மாட்டான். எப்படியாவது அவன் தங்கச்சிய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு தலைகீழ நின்னா அந்த ராம பையன் இன்னைக்கு ஊருக்குள்ள தலை தொங்கி போயிருக்கிறான். எதிரிகள நாம கத்தியால குத்தினா அது வெறித்தனம், அது அவங்க கையாலேயே அவங்களை குத்திக்க வச்சா அது புத்திசாலித்தனம். உங்க புத்திசாலித்தனத்தால அவங்க கண்ணீர்ல மிதக்கிறாங்க, நாம தண்ணீர்ல மிதக்கிறோம். Thank you.
ஒரு நாள் நீ செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா இது நம்ம மதத்தோட சட்டம். நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பொண்ணா இருப்பாய் என்று நான் நம்புகிறேன்.
உள்ள போடு. என்கிட்ட பாம்பு கொடுத்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். சரிங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரிங்க. ஐயோ என் சரியா வர மாட்டான் போல இருக்க. இந்தா வரங்க. சரிங்க. ஐயோ நம்மளே குழப்பிட்டானே. போட. டேய் நுங்கு தலையா, என் வீட்டுல உண்டியில உடைச்சு பணம் எடுத்தீங்கள, பழிக்கு பழி. இந்த உண்டியில உடைச்சு பணம் எடு, பாம்பு படம் எடுக்க.